பார்க்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு நன்றி ஒன்று வர வேண்டும். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த சிலுவை தியானத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் வார்த்தையை நாம் தியானிப்போம். ஏசாயா 53:5. நம்முடைய மிருதுகள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இன்றைய சிலுவை தியானத்தில் நான் ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல விரும்புகிறேன். சிலுவையில் என்ன நடந்தது? சிலுவையில் என்ன நடந்தது? பல காரியங்களை பேசலாம் இல்லையா? சிலுவை என்னங்க நடந்துன்னு சொன்னால் பல விஷயங்கள் நம்ம பேச முடியும். பைபிள் முழுவதும் சிலுவை மையமாக இருக்கிறது. ஆனால் முக்கியமாக என்ன நடந்தது அப்படின்னு இந்த வசனம் நமக்கு சொல்லுது பாருங்க. அங்கே போட்டிருக்கு, நம்முடைய மிருதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு. சிலுவையில் இயேசு காயப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். எதுக்காகன்னு சொன்னால் நம்முடைய மிருதல் நிமித்தம், அதாவது நமக்கு பதிலாகத்தான் சிலுவையில் இயேசு தொங்கினார். ஆமென். அப்போ நான் அப்படி சொல்லுகிறேன், இயேசு சுமந்த சிலுவை வந்து அது அவர் சிலுவை கிடையாது, அது நாம் சுமக்க வேண்டிய சிலுவையாக இருக்கிறது. நாம் சுமக்க வேண்டிய சிலுவையை தான் இயேசு என்ன செஞ்சார், சுமந்தார். ஆமென். நமக்கு பதிலாக பாடுறோம் இல்லையா, நம்ம வந்து என் சார்பில் நீர் பலியானீர் பாடுறோம் இல்லையா. ஆக அங்கே வந்து நமக்கு பதிலாக அவர் தொங்கினார் பாருங்க. அது ஒரு விஷயத்தை மூலம் நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஒரு சம்பவத்து மூலமாக உங்கள் நமக்கு நல்லா தெரியும், இயேசு வந்து சிலுவைக்கு ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படுற அந்த நாளில் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தை பற்றி மற்ற 27 வருது. அதை நான் வாசிக்கிறேன். மற்ற 27 21 தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலாக்க வேண்டும் என்று கேட்டான். தெரியுமில்ல உங்களுக்கு, பண்டிகைதோறும் வந்து ஜெயிலில் இருக்கிற யாராவது ஒருத்தரை விடுதலாக்குறது வந்து அந்த தேசாதிபதியுடைய ஒரு வழக்கம் பாருங்கள். அப்போ இயேசுவை கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்கிறாங்க, ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு, தண்டனை கொடுக்கும்படிக்கு நிறுத்தியிருக்காங்க பாருங்கள், கொள்றதுக்காக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. அப்போ தேசாதிபதி கேட்குறாரு, எப்பயுமே நான் செய்வேனே, இப்போ ரெண்டு ஆள் இருக்கிறாங்க, ஒன்று இந்த நசேரனாகி இயேசு, இன்னொன்று இந்த பிரியன், அல்லது உங்கள் பேரை போட்டிருக்காங்க சரியா, ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஒன்று வந்து யார், இந்த இயேசு, இன்னொன்று வந்து அங்கே படி பார்த்தீங்கன்னா பரபாசு, உங்கள் பேரை போட்டுருக்கேன், நீங்கள் தான் அந்த பரபாசு சரியா. அப்போ யார் விடுதலாக்குன்னு கேட்டால் வந்து இவங்கெல்லாம் கத்துறாங்க, பரபாஸ் என்ன செய்யுங்க, எங்களுக்கு விடுதலை ஆக்குங்க. அப்போ அங்கே அந்த உண்மையாக பார்த்தீங்கன்னா அந்த சிலுவையை சுமக்க வேண்டியது யாருங்க, என்ன பரபாஸ், நான் பிரியன், நீங்கள் சுமக்கணும், உங்களுக்காகத்தான் அந்த சிலுவை ஆயத்தப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, நாம் தான் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அங்கே தொங்கணும், நாம் தான் அப்படிப்பட்ட அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டிருக்கணும். ஆனால் நமக்கு பதிலாக இங்கே ஒரு அற்புதத்தை தேவன் செய்கிறார், பரபாஸ் விடுதலை வாக்கப்படுகிறான். ஆச்சரியமாக இருக்க பாருங்க. அங்கே தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வருது 24 அந்த தண்டனை கொடுக்குற தேசாதிபதியை சொல்லிட்டான் ஒரு விஷயத்தை, கலகம் அதிகமாகறதே அல்லாமல் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் என்று கண்டு ஒரு முயற்சி பண்ணி பார்க்குறான் விடுதலாக்குறதுக்காக, ஒன்றும் நடக்காதுன்னு கண்டுபிடிச்சோடனே பலாத்து செய்கிறான் பாருங்கள், தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள் என்றான். அந்த ஜட்ஜ்மெண்ட் எழுதுகிற தேசாதிபதி சொல்லிட்டான், இயேசு மேலே எந்த குற்றமும் இல்லை, எல்லா குற்றமும் யார் மேலே இருக்குது, பரபாஸ். அப்போ தண்டிக்கப்பட வேண்டிய யாருன்னு கேட்டால் பரபாஸு, இயேசு வந்து கிடையாது. அப்போ இயேசு விடுதலையாக்கப்படணும். ஆனால் நீங்கள் அங்கே வாஸ்து பாருங்கள், அங்கே போட்டிருக்கு அதே அதிகாரத்தில் 26 போட்டிருக்கு, அப்பொழுது அவன் பரபாஸை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிறு அரைபடிக்கு ஒப்பு கொடுத்தான். இதுதான் பாருங்க நமக்கு நடந்துச்சு. அப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்க, சிலுவையை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு ஒரு நன்றி ஒன்று வர வேண்டும். சிலுவையை பார்க்கும்போதெல்லாம், சிலுவைக்கப்பட்ட இயேசுவை பார்க்கும்போதெல்லாம் பிதாவுக்கு நாம் நன்றி செலுத்த வேணும். பிதாவே, தீர்ப்பை மாற்றிடுது, நீங்களே நான் தொங்க வேண்டிய சிலுவையை உம்முடைய நேசக்குமார் இயேசுவை தொங்க விட்டீங்களே, அதற்காக நன்றி என்று நாம் என்ன செய்யணும், இனி ஒவ்வொரு நாளும் சொல்லும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.